வெனஸ்டே மார்னிங் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன். டீக்கு வந்து பால் வச்சாச்சு. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டீ தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி பருப்பும் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டேன். பருப்பு சாதத்துக்கு டீலையும் இஞ்சி தட்டி சேர்த்தாச்சு. அரிசி பருப்பு கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்படியே டீலையும் தேவையான அளவு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா டீ கொதிக்க விட்டுட்டேன். ஃப்ளேமும் ஆஃப் ஆச்சு. ஹஸ்பண்டுக்கும் பிரஜினுக்கு மட்டும் டீ ஆற்றி கொடுத்தாச்சு. பிரஜின் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆக்டு பாப்கார்னும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பிரஜினுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பிரஜினை ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அவனும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கு பருப்பு சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வெனஸ்டேன்றதுனால எல்லோ டிஷர்ட் தான். பிரஜினும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. பிரஜினி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மற்ற கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தோசை டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.